பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदागर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து நமக்கு அளித்ததின் இரண்டாம் பாகத்தின் அடுத்த பகுதி காயத்ரி மந்திர மகிமை. மூன்று தலைமுறையாக காயத்ரியை விட்டுவிட்டவன் பிராமணனாக மாட்டான். அப்பேற்பட்டவர்கள் இருக்கிற தெரு அக்ரஹாரம் ஆகாது. அது குடியானவர் தெருதான். ஆனால் இன்னும் மூன்று தலைமுறை ஆகவில்லை. ஆகையால் இன்னும் பிராமணர்கள் என்று பெயராவது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மூன்று தலைமுறை யஜ்ஞம் இல்லாவிட்டால் அவன் துர்பிராமணன், கெட்டுப்போன பிராமணன். கெட்டாலும் பிராமணன் என்ற பெயராவது இருக்கிறது. மறுபடியும் பிராமணனாவதற்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காயத்ரியை மூன்று தலைமுறையாக விட்டுவிட்டால் பிராமணத்துவம் அடியோடு போய்விடுகிறது. அவன் மறுபடியும் பிராமணனாக மாட்டான். அவன் பிரம்ம பந்துதான். அதாவது பிராமணர்களை உறவுக்காரர்களாக உடையவன்தான். அப்படியே க்ஷத்ரியன் காயத்ரியை விட்டால் க்ஷத்ரிய பந்துவாகிறான். வைஷ்யன் வைஷ்ய பந்துவாகிறான். ஆகையால் அந்த நெருப்புப் பொறியை ஊதி பெரிசு பண்ண வேண்டும். சின்ன நெருப்புப் பொறி எதற்கும் உபயோகப்படாது. ஆனால் உபயோகப்படுமாறு பெரிசாக்கப்படுவதற்கு அதில் ஆதாரம் இருக்கிறது. ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையாவது பூநூல் உள்ளவர்கள் 1000 காயத்ரி பண்ண வேண்டும். கண்ட இடத்தில் கண்ட ஆகாரத்தை உண்ணலாகாது. இதுவரைக்கும் அனாச்சாரம் செய்ததற்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இனியாவது கண்ட ஆகாரத்தை உண்ணாமல் மந்திரசக்தி இருப்பதற்கு தேகத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சகஸ்ர பரமாதேவி சதமத்யா தசாவரா என்ற தைத்திரிய அரண்யக வாக்குப்படி 1000 ஆவருத்தி ஜபிப்பது உத்தமம். 100 ஜபிப்பது மத்தியமம். அதமபட்சம் 10. காலை சந்தி, மத்தியான வேளை, மாலை சந்தி என்ற ஒவ்வொரு காலத்திலும் 10 காயத்ரியாவது எத்தனை ஆபத்து காலத்திலும் ஜபம் பண்ண வேண்டும். இந்த மூன்று காலங்களும் சாந்தம் உண்டாகிற காலம். காலையில் பட்சி முதலிய பிராணிகளும் மனிதர்களும் எழுந்திருக்கும் காலம். அப்பொழுது மனது சாந்தியாக இருக்கும். சாயங்காலம் எல்லோரும் வேலையை முடித்து ஓய்ந்திருக்கும் காலம். அதுவும் சாந்தமான காலம். மத்தியான காலத்தில் சூரியன் உச்சியில் இருக்கிறான். அப்பொழுது எல்லோரும் அயர்ந்திருக்கும் காலம். அப்பொழுதும் மனத்துக்கு சாந்தமான காலம். இந்த மூன்று காலங்களிலும் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று மூன்று பிரகாரமாக தியானம் செய்ய வேண்டும். காலையில் பிரம்மா ரூபிணியாகவும், மத்தியானம் சிவரூபிணியாகவும், சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாகவும் தியானம் செய்ய வேண்டும். காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கியிருக்கிறது. மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தியை கொடுப்பது அதுதான். அதை ஜபிக்காவிட்டால் வேறு மந்திர ஜபத்திற்கு சக்தி இல்லை. ஹிப்னாட்டிசம் என்பதனால் பல காரியங்களை செய்கிறார்கள். மோட்சத்துக்கு போக உதவும் ஹிப்னாட்டிசம் காயத்ரி மந்திரம். ஆசையை அடக்கி ஜன்மம் எடுத்ததன் பலனை அடைய செய்கிற ஹிப்னாட்டிசம் காயத்ரி. லோக காரியங்களை குறைத்துக் கொண்டு இந்த பொறியை ஊதுவதை அதிகமாக செய்ய வேண்டும். இதை ஒரு விரதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனாச்சாரத்தில் போகாமல் தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் இந்த ஒரு பொறியாவது அணையாமல் இருக்கும். சந்தியாவந்தனத்தில் அர்க்யமும் காயத்ரியும் முக்கியமானவை. மற்றவைகளெல்லாம் அதற்கு அங்கமானவை.
அசக்தர்களாயிருப்பவர்கள் அர்க்யத்தை கொடுத்துவிட்டு 10 காயத்ரியாவது ஜபிக்க வேண்டும். அந்த இரண்டு தானே முக்கியம், அவைகளை மட்டும் செய்து விடலாம் என்றால் வர வர அவைகளுக்கும் லோபம் வந்துவிடும். ஆபத்திலும் அசக்தியிலும் 10 காயத்ரி போதும் என்பதால் எப்போதும் இப்படி 10 பண்ணினால் அப்படி பண்ணுகிறவர்களுக்கு எப்போதும் ஆபத்தும் அசக்தியுமாகத்தான் இருக்கும் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாக சொன்னார். ஆகையால் அங்க புஷ்கலத்தோடு எதுவும் குறைவின்றி செய்து வந்தால்தான் முக்கியமானது நன்றாக நிற்கும். ஆபத்து காலத்திலும் கூட அவைகளை செய்து வர வேண்டும், காலம் தப்பாமல் செய்ய வேண்டும். பாரத யுத்தத்தின் போது ஜலம் அகப்படாத போது கூட தூளியை புழுதியை வைத்துக் கொண்டு காலம் தவறாமல் சேனா வீரர்கள் அர்க்யம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்தமன காலத்திலும் உதய காலத்துக்கு முன்பும் உச்சிக்காலத்திலும் அர்க்யம் கொடுக்க வேண்டும். இடைக்காட்டு சித்தர் என்று ஒருவர் இருந்தார். சித்தர்கள் வினோதமான காரியங்கள் பண்ணுவார்கள், புதிராக பேசுவார்கள். இடைக்காட்டு சித்தர் ஆடு மேய்த்தார். அவர் காணாமல் கோணாமற் கண்டு கொடு, ஆடு காண் போகுது பார் போகுது பார் என்று சொல்லி இருக்கிறார். காணாமல் என்றால் சூரியனை காண்பதற்கு முன்பு என்பது அர்த்தம். அதாவது சூரியோதயத்திற்கு முன் காலை அர்க்யம் கொடுக்க வேண்டும். கோணாமல் என்பதற்கு சூரியன் தலைக்கு நேரே இருக்கும் பொழுது என்பது அர்த்தம். அதாவது சூரியன் மேற்காக சாய்வதற்கு முன் உச்சிக்காலத்தில் மாத்தியானிக அர்க்யம் கொடுக்க வேண்டும். கண்டு என்பதற்கு சூரியன் இருக்கும் பொழுது என்று அர்த்தம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு மலைவாயிலில் இருக்கும் பொழுதே சாயங்கால அர்க்யம் கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களைத்தான் அந்த சித்தர் லேசாக சொல்லியிருக்கிறார். ஆடு என்றால் நீராடு, அதாவது கங்கையில் ஸ்நானம் பண்ணு என்பது அர்த்தம். போகுது பார் என்றால் திரிகால சந்தியாவந்தனத்தாலும் கங்கா ஸ்நானத்தாலும் சேது தரிசனத்தாலும் நம் பாபம் தொலைந்து போகிறதை பார் என்று அர்த்தம். காசிக்கு போய் கங்கையை எடுத்துக்கொண்டு சேதுவான ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணும் சம்பிரதாயத்தை தான் சொல்லி இருக்கிறார். காயத்ரியை சரியாக பண்ணினால்தான் மற்ற வேத மந்திரங்களிலும் சித்தி உண்டாகும். அர்க்யத்தையும் காயத்ரியையும் தவறாமல் செய்து கொண்டு வர வேண்டும். ஜென்மத்தில் ஒரு தரமாவது கங்கா ஸ்நானமும் சேது தரிசனமும் பண்ண வேண்டும். ஒருவனுக்கு ரொம்பவும் ஜுவரம் வந்தால் கூட இருக்கிறவர்கள் அவனுக்காக சந்தியாவந்தனம் பண்ணி தீர்த்தத்தை ஜுவரம் வந்தவன் வாயில் விட வேண்டும். இப்பொழுது நமக்கு நித்தியப்படி ஜுவரம் வந்தது போலத்தான் இருக்கிறது. ஜுவரம் வந்தால் அதற்கு மருந்து அவசியம். அதுபோல ஆத்மாவுக்கு வந்திருக்கிற பந்தம் என்ற ஜுவரம் போக காயத்ரி மருந்து அவசியமானது. அதை எந்த காலத்திலும் விடக்கூடாது. மருந்தை விட இதுதான் முக்கியமானது. ஒரு நாளாவது சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டோம் என்று இருக்கக்கூடாது. காயத்ரி ஜபம் பண்ணுவது எல்லாராலும் ஆகிற காரியம்தான். இதிலே ஜலத்தை தவிர வேறு திரவியம் வேண்டாம். சரீர பிரயாசையும் இல்லை. லகுவாக பரமசிரேயசை தரும் சாதனம். ஆயுள் இருக்கிற வரைக்கும் சந்தியாவந்தனத்துக்கு லோபம் வராமல் பண்ண வேண்டும். காயத்ரியை மாத்ரு ரூபமாக தாய் வடிவமாக உபாசிக்க வேண்டும். பகவான் பலவிதமான ரூபங்களில் வந்து பக்தர்களுக்கு கிருபை செய்கிறார். நம்மிடம் எல்லாரையும் விட அன்பாக இருப்பது மாதாதான். தாயாரிடம் எதை வேண்டுமானாலும் பயமில்லாமல் சொல்லலாம். பகவான் எல்லா ரூபமாக இருந்தாலும் மாதா ரூபமாக வந்தால் ரொம்பவும் ஹிதமாக இருக்கிறது. காயத்ரியை அப்படிப்பட்ட மாதா என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனுக்குத்தான் காயத்ரி இருக்கிறது. ஸ்திரீக்கு எந்த காயத்ரி இருக்கிறது என்றால் புருஷன் காயத்ரியை அனுஷ்டித்தாலே ஸ்திரீக்கு க்ஷேமம் உண்டாகும். இதேபோல் காயத்ரி ஜபத்துக்கு அதிகாரம் பெற்ற மூன்று வர்ணத்தாரும் அதை விடாமல் செய்வதாலேயே காயத்ரியில் உரிமையில்லாத மற்ற ஜாதிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். தான் ஒன்றை செய்யாமல் இருப்பதால் தனக்கு மட்டுமே நஷ்டம் என்றால் விட்டுவிடலாம். அதனால் பிரத்தியானுக்கு நஷ்டம் என்றால் அப்படி விட முடியாது. காயத்ரிக்கு அதிகாரம் இல்லாத ஸ்திரீ சூத்ரர்களுக்கும் ட்ரஸ்டி தர்மகர்த்தா மாதிரி இந்த மந்திர சக்தியை பெற்றுத்தர வேண்டியவர்கள் இந்த கடமையை பண்ணாவிட்டால் அது பரிகாரமே இல்லாத தோஷமாகும்.
பலவித மந்திரங்கள் இருக்கின்றன. அவைகளை ஜபம் பண்ணுவதற்கு முன்பு இன்ன இன்ன பலனை உத்தேசித்து பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம். காயத்ரி மந்திரத்தினுடைய பலன் சித்த சுத்திதான், மனமாசு அகலுவதுதான். மற்ற மந்திரங்களால் உண்டாகிற பலன்கள் எல்லாம் கடைசியில் சித்த சுத்தி உண்டாக்கத்தான் இருக்கின்றன. அதுவே காயத்ரிக்கு நேரான பலன், ஒரே பலன். இந்த காலத்தில் காலையிலும் சாயங்காலத்திலும் எல்லாரும் காலம் தவறாமல் சந்தியாவந்தனம் செய்யலாம். சீக்கிரம் ஆபீஸுக்கு போக வேண்டியவர்கள் மத்தியான வேளையில் வீட்டில் இருக்க முடியாதாகையால் பிராத காலம் ஆன பின், அதாவது சூரியோதயத்திலிருந்து 6 நாழிகை 2:24 கழித்து வரும் சங்கவ காலத்தில், அதாவது 8:30 சுமாருக்கு மாத்தியான்கிக்கு அர்க்யத்தை கொடுத்து ஜபிக்க வேண்டும். அதாவது நம்மால் அடியோடு முடியாமற் போனாலின்றி திரிகால சந்தியோபாசனை இல்லாமல் இருக்கவே கூடாது. அடியோடு முடியாமல் ஜுவரம் வந்தால் மற்றவர்களிடம் கஞ்சி கொடு, தீர்த்தம் கொடு என்று சொல்லுவதைப் போல எனக்காக சந்தியாவந்தனம் பண்ணு என்று சொல்ல வேண்டும். மந்திர சக்தியானது அணையாமல் விருத்தியாக கிருபை செய்ய வேண்டும் என்று பகவானை எல்லோரும் பிரார்த்திப்போமாக. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். ஆசா நிகழம் துகளாயினத்தின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பேசாத அனுபூதினா மௌன நிலை. அந்த மௌன நிலை எப்ப வரும்னா ஆசைகள்லாம் விட்டுப்படுத்தின வரும் அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்திலையுமே ஆசையை விட்டணும். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈஸ்வரோட ஆயினும் ஆசை அருமீன்கள். கடவுள்கிட்ட கூட ஆசையை விட்டணும். ஒரு பழமொழி கூட உண்டு, கிட்ட போனா எட்டி போயிடும், எட்டி போனா கிட்ட வரும். இந்த கடவுள்கிட்ட கூட எட்டி போயிட்டோம்னா அவன் வருவன்கிற மாதிரி ஒரு சில பேருடைய ஒரு பிலாசபி. அது எந்த அளவுக்கு யார் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு தெரியல. தள்ளி போனா விலகி போனா அது கிட்டக்க வரும், கிட்டக்க போனா அது விலகி செல்லும். அது ஈசன் கூட ஒரு அளவு வச்சுக்கணுமா, ஆசைன்னு வச்சுக்கூடாது, பக்தி மத்தனை வச்சுக்கணுங்கிற அப்படி வச்சுட்டோம்னு சொன்னாக்க நமக்கு அந்த ஒரு இடையாறு கூட தானா கிடைச்சிருது. வேண்டி போகக்கூடாது, வேண்டாத அவனா கொடுக்கணும். நம்ம தரத்துக்கு தகுதி பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்றார். பேசா அனுபூதி பிறக்க என்ற உலகத்தில் ஆசா பாசாசை அகற்றுவாய், தேசாலும் சிற்பதானந்தா திரு ஆலவாய் உரையும் தற்பரா சுக்கநாதான்னு சம்பந்த பெருமாளோட சொல்றார். அது அது ஒரு பிசாசம், ஆசா பாசங்கிறது ஒரு பிசாசம். இந்த பிசாசை ஒழிச்சிடணுமா, என்ன மனதிலிருந்து அது எடுத்துடுங்கிற, அது எடுத்துடுங்க, அது பேசாத அனுபூதி பிறக்கும் அப்படின்னு இந்த திருவாலவாய் சொல்லக்கூடிய மதுரை எம்பதியில் விளங்கக்கூடிய சுமசுந்தர பார்த்து சம்பந்த பெருமாள் சொல்லிருக்கார். இது தாய்மானவரும் கிட்டத்தட்ட அதே நிலையில ஒரு பாடல் சொல்றார். பேசா அனுபூதியை அடியேன் பெற்று பிழைக்க பேரருளால், தேஜோமயம் தந்து இனி ஒருதால் சித்தத்து இருளும் தீர்த்தாயோ, பாசாடவியை கடந்த அந்த பற்றும் அகண்ட பரப்பான ஈசா, பொதுவில் நடமாடும் இறைவா குறையாயின் அமுதே ஈசா, பொதுவில் நடமாடும் இறைவா குறையாயின் அமுதே. தாய்மானவருடைய பாடல். பேசா அனுபூதியை அடியேன் பெற்று பிழைக்க பேரருளால் தேஜோமயம் தந்து இனி ஒருகால் சித்தத்து இருளும் தீர்ப்பாயும். இந்த மனசு சித்தங்கள் உள்ளம், இந்த உள்ளத்துக்குள்ள இருள் இருக்கு, இருள் கவிக்கொண்டிருக்கு. அந்த இருளை விளக்கி அதை தேஜோமயமாக பண்ணணும், ஒளி பண்ணணும். அப்படி ஒளி உள்ள சேரணும்னா ஒரு அருள் வேணும். அந்த அருள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அடியேன் என்ன பண்ணேன்னா உன்னுடைய அனுபூதியை பெற்று நான் பிழைத்துக் கொள்வேன். அது என்ன அனுபவம்னு பேசாத மௌன நிலைக்கு போயிட்டாக்க வேற எதுவும் வேண்டாம், வேற எதோடையும் இந்த ஈடுபாடும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு உன்னமாக நினைச்சிட்டு இருப்பேன். பகவானுடைய பேசுறதுக்கு லாங்குவேஜே தேவையில்லையே, மௌன நிலையே பேசலாமே, அதனால பேச்சை ஒழித்திடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் பாச அடவியை கடந்த அந்த பற்றும் அகண்ட பரப்பான ஈசான், சச்சிதானந்த சுரூபமாக பராகாச வழியாக இருக்கக்கூடிய அந்த நடன சதேசத்துக்கான இறைவன், அவன் குறையாத இன் அமுதாக இனி அமுதமாக இருக்கக்கூடியவனே. அதை பார்த்து கேட்கிற அந்த பற்றும் அகண்ட பரப்பான ஈசான, பக்தர்கள் எல்லாம் வந்து அவனுடைய பாதங்களை பரவுகிறார்களாம், அப்படி வந்து எங்கும் விருந்து பறந்தவனாக இருக்கிறான். அவரை பார்த்து சொல்ல பாச அடவியை கடந்த அன்பர்கள், எப்பேற்பட்ட அன்பர்கள் தான் அவரை போய் பண்ணுகிறான்னு. இந்த பாசங்கிற அடவின காடு,
இந்த அடவி இந்த விடப்பெறுவேன் பாடல பார்த்தோம் இல்லையா. இந்த பாசம் ஆசா பாசம் அப்படிங்கக்கூடிய இந்த காட்டை கடந்து அந்த பரமனத்தில் அடி அவனுடைய அடியை திருவடியை பற்றக்கூடிய அந்த பாசத்தை வைத்தவர்களா அப்பேற்பட்டவருடைய நிலையிலிருந்து என்னையும் அந்த நிலைக்கு நீ உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தாய்மானவரும் கேட்கிற அனைவரும் எல்லாரும் ஒரே மாதிரியே கேட்டுருக்காங்க நம்ம பார்க்கிறோம். இந்த எப்பேற்பட்டவனை நாம் இங்க பாக்குறோம்னா அந்த முருகப்பெருமானை நம்ம பாக்குறோம். அந்த முருகப்பெருமானுடைய ரூபத்தை மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அவன் வந்து குடிக்கொள்வான், அவன் தேஜோமயன். அந்த தேஜோமயன் இந்த உள்ளத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தான் சொன்னா நம்ம இதயமும் தேஜோமயமா ஆயிடும் அப்படிங்கிற அப்ப அவனுடைய அருள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இத வந்து சுப்பிரமணிய பஜனத்துல கூட அந்த பகவான் எப்படி வந்து அவனுடைய மனசுல உட்காரணுன்ற பாடல கேட்கிறாரு அவர். புரத்னகேயூர ஆராதிராம பிரகாசமான ரத்ன ஆரங்கள் மாலைகள் எல்லாம் கழுத்துல போட்டுண்டு அது அசந்த ஆரதான் காதல வேற குண்டலங்கள்லாம் போட்டுட்டான். வந்து இடிக்கிறது அந்த காதல போட்டு குண்டலங்கள்லாம் ரொம்ப அழகா ரத்ன விகாரங்கள்லாம் போட்டுருக்காரு. இதை பார்க்கும்போதே ரொம்ப தேஜோமயமா இருக்கு அந்த அழகா அப்படியே ஜொலிக்கிறது. இடுப்புல பீதாம்பரங்கள்லாம் கட்டி பீதாம்பரம் மஞ்சளான வஸ்திரம் பட்டு பீதாம்பரம்லாம் கட்டிருந்துருக்காராம். கையில வந்து வேலை வச்சிருக்காரு, பிரகாசமான சக்தியோடு கூடிய வேலை வைத்துக் கொண்டிருக்காராம். அவரை சொல்றார் ஹே புராரே தமிழ்தான் புரகனுடைய அந்த பரமேஸ்வரனுடைய பிள்ளையான முருகப்பெருமானே மம புரஸ்தா எனக்கு முன்னாடி வந்து இருக்க வேண்டும், நீ வந்து அருள் தான் எனக்கு எதிர வந்து நிக்கணும், நீங்க நீ எனக்கு அருள் பண்ணணும் அப்படிங்க. அப்படி அவன் வந்து அருள் பண்ணான்னா அந்த உருவமானது ரூபமானது பார்த்து பார்த்து மனசுல பதிஞ்சு போயிடும். அந்த மனசுல அது பதிஞ்சு போயிட்டேன்னு சொன்னா எப்பவும் அதே ஞாபகம் இருக்கும். அப்போ உள்ளத்து இருள் வெளியே போய் அது உள்ள பிரகாசம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு. பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். 1917 இந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் இப்படி என்ன பண்ணான்னா நம்ம மதத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாதையே இப்படி பண்ணி 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 மதத்தில் உள்ள விஷயங்கள் அதில் சொன்ன சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாததுனாலேயே ஒரு மத நம்பிக்கை அனுஷ்டானம் இல்லாதெல்லாம் குறைஞ்சின்னு வரத்தை பார்த்துட்டும் இதுக்கு ஏதான ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாபத்தில் பெரியவா ஒரு எஸ்ஏ போட்டி ஒன்று வச்சா, இங்கிலீஷில் கட்டுரை எழுதுகிற போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணினா. இதை காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு நாட்டில் எல்லாரும் இதில் கலந்துக்கலாம். அவாவா இங்கிலீஷில் இது ஒரு தலைப்பு கொடுத்தா பெரியவா, இந்த தலைப்பில் அவாவால் இங்கிலீஷில் கட்டுரை எழுதி அனுப்பணும். அப்படி அனுச்சாக்கா அதெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த கட்டுரை போட்டியில் எது இருக்கிறதுலையே பெஸ்ட்டோ அதில் மூணை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கறது, அதுக்கு பணம் முதலான ப்ரைஸ் எல்லாம் பெரியவா தீர்மானம் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணினத்த அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, காலத்தின் மாறுபாடுகளை அனுசரித்து சனாதன தர்மத்தை காப்பாற்றும் முறையை எவ்விதம் நிர்ணயிக்கலாம், இதுதான் தலைப்பு. அதாவது காலத்தோட மாறுபாட்டை அனுசரித்து நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னு இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் காலேஜில் படிக்கிற குழந்தைகளே தீர்மானம் பண்ணி சொல்லட்டும், அவளுக்கு என்னென்ன ஐடியா தோன்றதோ அதை கட்டுரையாக எழுதி அனுப்பட்டும் அப்படின்னு. இப்படி அனுப்ப நாட்டில் பல இடங்கள்லேருந்தும் எல்லா மாணவர்களும் பல பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இதில் கலந்துண்டா. அப்படி கலந்துண்டு வர பல கட்டுரைகள்லாம் ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அதில் மூணு ப்ரைஸ் கிடைச்சிது கொடுக்கப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவர் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் அப்படிங்கிற மாணவர். இவர் தான் பிற்காலத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார். இப்படி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மதத்தில் ஈடுபாடு வரணும், அவளுக்கும் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுரை போட்டியெல்லாம் வச்சு 1917 ஆரம்பித்தாச்சு பெரியவா தன்னோட காரியத்தை. அப்படி இருந்து பெரியவா சதாவதானி அஷ்டாவதானி அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அதாவது 100 கேள்வி கேட்பா அறிஞர்கள்லாம், அந்த 100 கேள்வியும் வாங்கிட்டு கிரகிச்சுண்டு 100த்துக்கும் உடனே பதில் சொல்லணும், இது சதாவதானி அப்படின்னு பேர். அஷ்டாவதானி அப்படின்னா 8 துறையை சேர்ந்தவா சுத்தீரம் உட்காந்துட்டு இருப்பா,
எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தங்களோட குறை துறையிலேருந்து ஒன்றுன்னு கேட்பா, உடனே அவர் அந்த வித்வான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் அஷ்டாவதானி சதாவதானின்னு பேர். இது மாதிரி துளை இல்லாமல் பெரிவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சமயம் பெரிவா மடத்தில் இருக்கிறதே ஒரு வைஷ்ணவ சதாவதானி ஒருத்தர் வந்திருந்தார். தன்னோட வித்தியை பெரிவாளுக்கு காமிச்சு பெரிவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. பெரிவாளுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்லாம் அதுக்கு உண்டான வித்வான்கள்லாம் வந்திருந்தா, எல்லாரும் அவள் ஒரு துறையில் சேர்ந்தவாள்லாம் கேள்வி கேட்குறா. இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறதையே பெரியவானம்னா அந்த சதாவதானி கேட்டு அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் பெரியவானம்னா தங்கிட்ட இருந்த ஒரு கூட இருந்தவர்கிட்ட உடனே யாரானும் அந்த கேள்வியை சொன்னால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு தங்கிட்ட கூட இருந்தவர்கிட்ட குறித்து வச்சுக்க சொல்றது. இது ரகசியமா இப்படி 100 கேள்வியும் கேட்கப்பட்டது. 100 கேள்விக்கும் பெரியவா தானே ரகசியமா பதில் சொல்லி தங்கிட்ட இருந்த ஒரு பாரிஷத்தை குறித்து வச்சுக்க சொன்னா, இப்போ கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே அந்த வைஷ்ணவ சதாவதானி அவர் பதில் சொல்லணும் இல்லையோ, அவர் உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி 100 கேள்விக்கு அவர் பதில் சொல்றத பார்த்தா என்ன ஆச்சரியமா இருந்ததுனர், பெரியவா என்ன பதில் சொல்லி எழுதிக்க சொன்னாலோ அதே பதிலாகவே இருந்தது. இதை பெரியவா அப்புறம் அவர் பதில் சொன்னோன்னு இதை காமிச்சா, நான் சொன்ன பதிலும் இதான், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் சரியா இருக்கா பாருங்கன்னா, 100 இந்த சதாவதானி சொன்ன பதிலாகவே இருந்தது. அந்த சதாவதானி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நாங்கள்லாம் இதை ஒரு ஆர்ட்டாக கற்றுக்கிட்டுன்னு ஏதோ பண்ணுறோம், பெரியவா ஏதோ எத்தனை காரியத்துக்கு நடுப்புற இருக்கா, காலங்காரத்தால் விடிகாரத்தால் ஏந்துண்டாக்க ராத்திரி எப்போ படுத்துக்க போகிறான்னு தெரில, அப்படி இருக்கா அவ்வளோ பிஸியாக இருக்கிறவா, அத்தனை காரியங்கள் இருக்கிறவா எப்படி இந்த சதாவதானியாகவும் பரிணமிக்கிறா அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த சதாவதானியும் பெரியவாளாக பெரியவா சதாவதானியாகவும் இருந்தா அப்படிங்கிறது தெரியறது. அப்போ வயசவாளுக்கு எவ்வளவுன்னா ஆச்சரியமா இருக்கும், 24 வயசு தான் ஆச்சு. அப்படி ஒரு அதிசயம். இன்னொரு சமயம் பெரிய சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்தினவர் ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் பெரியவாள்கிட்ட வந்தார் பெரியவா தரிசனத்துக்கு. அப்படி வந்தவர் அவருக்கு யோகாபியாசத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த யோகாபியாசத்தை பத்தி பல சந்தேகங்கள்லாம் கேட்டு பெரியவாள்கிட்ட தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு உண்டான பதிலெல்லாம் அடைஞ்சு ரொம்ப திருப்தியோடு போனார். அப்படி இருந்த அந்த ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி பின்னால் தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்ன வார்த்தை, பிரம்மச்சரியத்தோட சக்தி எவ்வளவுங்கிறத பெரியவாள்கிட்ட நான் பார்த்தேன், அந்த சக்தியை கொண்டு உலகத்தில் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சுடலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாராம் பெரியவாளை பார்த்துட்டு. அப்படின்னா அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம் அந்த ஜபம் தபம் எல்லாத்துலேயும் இப்படி பெரியவா சிறந்து விளங்கினா அப்படின்னு தெரியுது. இதை விட இன்னொரு ஆச்சரியம், 1910 வருஷம் வாக்கில் இருக்கும் அப்போ பெரியவாளுக்கு வயசு 16. அப்போது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர் இந்த மகேந்திர ஜாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக் ஷோவில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர் பீதாம்பரம் அப்படிங்கிறவர். அந்த மெஜிஷியன் பீதாம்பரம் ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட தன்னோட வித்தியை காமிச்சு பெரியவா ஆசீர்வாதம் பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். பெரியவாளுக்கு இந்த மேஜிக் ஷோ பண்ணி காமிக்கிறார். இந்த மேஜிக் ஷோ மடத்தில் இருந்தால் எல்லாம் நூற்றுக்கணக்கான கூட்டம் வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கா. அப்போது பெரியவாள்கிட்ட பக்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் பார்க்க வந்தது. இந்த குழந்தை யார் அப்படின்னா பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சதாசிவ சாஸ்திரி அப்படின்னு பேர். பிற்காலத்தில் சிவன் சார் சிவன் சார் அப்படின்னு சொல்லுவா. அவரும் பெரிய ஞானி யோகீஸ்வரர். இது பெரியவாளே சொன்னது, பிறவியிலே ஞானி என் தம்பி அப்படின்னு. சர்வஜ்ஞனான யோகீஸ்வரான பெரியவாளுக்கு தம்பியாக பிறந்தவா எப்படி இருப்பா, அப்படிதான் அவரும் ஞானியாக இருந்தார். இந்த 6 வயசு தம்பி குழந்தை சிவனும் பார்த்துன்னு சங்கராச்சாரியரான 16 வயசு பெரியவாளும் பார்த்துன்னு இருக்கா. நூற்றுக்கணக்கான பேர் இந்த பீதாம்பரத்தோட மேஜிக் ஷோவை பார்த்துட்டுருக்கா. அப்போ என்ன பண்ணார் அவர், பல வித்தைகள்லாம் காமிச்சுன்னு வரத்து திடீர்னு தங்கிட்டு இருந்த இந்த கர்ச்சி கைக்குட்டையை அப்படி இடுத்தர் உதறி இப்படி தூக்கி போட்டாரோ இல்லையோ, அது என்ன ஆச்சுன்னா பெரிய பாம்பா படம் எடுத்துன்னு ஷீரிண்டு பாஞ்சின்னு வந்தது. இந்த கைக்குட்டையை தூக்கி அப்படி விட்டு எரிஞ்சோடனே தூக்கி எரிஞ்சோன்னே அது பாம்பா படம் எடுத்துன்னு பெரிய பாம்பா ஷீரிண்டு வரத்தை பார்த்தோன்னே அங்கே வேடிக்கை பார்த்துருந்த அத்தனை பேரும் அலறி புடைச்சுன்னு பயந்துன்னு ஒடியே விட்டா.
இப்படி அத்தனை பேரும் ஓட உட்காண்டது ரெண்டே ரெண்டு பேர் தான். யாருன்னா இந்த 16 வயசு சுவாமிநாதன்கிற சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும், 6 வயசு சதாசிவமும். இது ரெண்டு மட்டும் இருந்த இடத்த விட்டு அசை இல்லை. எதனால இப்படி அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. மற்றவாளுக்கெல்லாம் இது மேஜிக் தான், வித்தை தான்னு பார்த்துட்டு காத்த நேரம் தெரிஞ்சா கூட அது என்ன ஆயிடுறது, இந்த பாம்பு அப்படின்னு எதையானு பார்த்தோன்னு உடனே பயம் வந்துடுறது, பீதி வந்துடுது. அப்போ இது வெறும் மாயதான வித்தை தானே அப்படிங்கிறதுலாம் இல்லாத உசுருக்கு பயந்துன்னு ஓடினா தேவையில்லைன்னு ஓடுறது. ஆனால் இது ரெண்டும் ஞானியாக இருந்ததுனால ஞானிக்கு ஏது மாய, அங்கே போய் மாயதானு ஞானிக்கு முன்னால் கைவரிசையை காமிக்க முடியுமா? இல்லை அதனால ஞானிக்கு தான் மயக்கம் உண்டா, பயம் உண்டா, பீதி உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரியுறது. இப்படி மெஜீஷியன் வந்து பெரியவாழ்கிட்ட காமிக்கிற 1917 பல பேர் வந்து பல பிரமுகர்கள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா, பல வித்வான்கள்லாம் தரிசனம் பண்ணா அப்படின்லாம் பார்த்தோம். தர்பங்கா அப்படிங்கிற இடத்துல வடதேசத்துலேருந்து உள்ள மகாராஜா, இந்த தர்பங்கா மகாராஜா தட்சிண தேசத்தில் யாத்திரையாக வந்தவர். பெரியவாளோட பெருமையை கேள்விப்பட்டு கும்பகோணம் மடத்தில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணார். 3 நாள் கும்பகோணம் மடத்தில் தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணி பல விஷயங்கள்லாம் பேசினார். அப்படி இருந்தவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினர், இப்பேற்பட்ட பெரியவா எங்கள் வடதேசத்துக்கெல்லாமும் யாத்திரை பண்ணி எங்களுக்கெல்லாமும் தரிசனம் கொடுத்து அந்த ஜனங்களுக்கெல்லாமும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பெரியவா அவர்கிட்ட சந்தோஷமாக வரேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் 1919 காசி யாத்திரை பண்ணுறதுக்கு இந்த தர்பங்கா ராஜாவோட பிரார்த்தனையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சங்கீதத்தை சேர்ந்த பல வித்வான்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்து அளவலாவிருக்கா. தியாக பிரம்மத்தோட சிஷ்ய பரம்பரையில் வந்தவர், மகா வைத்தியநாத சிவனோட சிஷ்யர் உமையாள்புரம் சுவாமிநாதையர் அப்படிங்கிறவர், வயலினில் பெரிய மகாமேத திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர், மாயவரத்தில் பெரிய வேண வித்வான் வைத்தியநாதையர் அப்படிங்கிறவர். இவாள்லாம் பல சந்தர்ப்பங்களில் வந்து பெரியவாள்கிட்ட சங்கீதத்தை பற்றின விஷயங்கள்லாம் பரிமாறிப்பா. மாயவரம் வேண வித்வான் வைத்தியநாதையர் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒரு புள்ள பேர் சபேசையர்னு பேர், இன்னொரு புள்ள பேர் கிருஷ்ணமூர்த்தியர்னு பேர். எல்லாருமே வேண நின்னா வாசிப்பா இருந்தாலும் இந்த சபேசையர் ரொம்ப நின்னாவே வேண வாசிப்பர். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த சபேசையர் சன்னமாக மெல்லிசா குரலில் பாடிண்டே இந்த வேணையை வாசிப்பர். இந்தவர் பாடிண்டே இந்த வேணையை வாசிக்கிறது கேட்குறவாளுக்கெல்லாம் கந்தர்வ கானமாக இருக்கும், அப்படியே மெய் மறந்து போயிடுவா. அப்படி ஒரு வசீகரமான தெய்வீகமான வித்வான் இந்த சபேசையர். இந்த சபேசையர் வேண வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வைத்தியநாதர் தாங்க அச்சேரி பண்ணுறதை நிறுத்தி நூட்டர். அந்த அளவுக்கு இவர் மகாவித்வானாக இருந்தார். அப்படி இருக்க இந்த சபேசையர் தன்னோட அப்பா வைத்தியநாதையர், தம்பி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரோடையும் அடிக்கடி மடத்துக்கு வந்து பெரியவாளுக்கு வேண வாசிச்சு காமிக்கிறது, பெரியவாள்கிட்ட நாதோபாசனம் பண்ணுறதுங்கிறது சகஜமாக இருந்தது. அப்படி ஒரு சமயம் வர வந்து சபேசையர் வேண வாசிச்சு நிற்கிற எல்லாரும் பல பேர் கூட்டம் கூடிடுவா. இந்த தெய்வீகமான கச்சேரியன்னா இருக்கும், இது சாதாரண சபாவில் நடக்கிறாப்பில் இல்லையே, பெரியவா சன்னதியில் சந்திரமொழீஸ்வர சன்னதியிலலாம் நடக்கிறது. அதனால் இதை கேட்குறதுக்குன்னே எல்லாரும் வந்து கூடியிருப்பா. அப்படி பெரிய சபை கூடியிருக்கு, அதில் சபேசையர் வீணவாசிச்சுருக்கார், அப்பா வைத்தியநாதர் உட்காந்து கேட்டுருக்கார், பெரியவாள் உட்காந்து கேட்டுருக்கா, ஆனந்தமாக ரசிச்சுன்னு இருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக சங்கதியெல்லாம் விழுந்தோன்னு அப்பா சபேசையரன் சபேசையனை பார்த்து அப்பா வைத்தியநாதன் மணி சபாஷ் சபாஷ் அப்படின்னு பாராட்டினர். இப்படி பாராட்டினோன்னு உடனே பெரியவா வைத்தியநாதையரை கூப்பிட்டா. அவர்கிட்ட சொன்னா, உங்கள் புள்ள ரொம்ப தேவகானமாக கந்தர்வகானமாக பண்ணுறது வாஸ்தவம்தான், ஆனால் கூட உங்கள் பிள்ளையோட அந்த பெருமையை இத்தனாம் பெரிய சபையில் எல்லார் எதிர்க்கும் நீங்களே பாராட்டலாமா? அது அழகாக இருக்குமா? உங்கள் குழந்தையோட வித்வத்தை ஊர் உலகம் மற்றவா பாராட்டினாதான் அந்த குழந்தைக்கும் பெருமை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தையோட அந்த வித்வத்தை, அந்த மேதாவிலாசத்தை, அதுவும் சபையில் நம்மளே பாராட்டுறதுங்கிறது நன்னா இருக்காது, அதனால் அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த உபதேசம் பண்ணினோன்னு வைத்தியநாதையர் ரொம்ப வருத்தப்பட்டு, எனக்கு வயசாகிடுத்த வழிய இப்படி ஒரு இந்த சின்ன விஷயம் தெரியல, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், இன்னுமே பெரியவா சொல்கிறபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஏன் விரிவாக அப்படி சொன்னார், அதுதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னா இவ அவதாரம் பண்ணி வந்திருக்கா. சாஸ்திரமே சொல்றது, சாஸ்திரம் என்ன பண்றது, எப்படி புகழலாங்கிறத மக்கள் சொல்றது, யாரை புகழலாம் எப்படி புகழலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட நமக்கு சாஸ்திரம் இருக்கு இல்லையா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி பண்ணணும்னு நாலு சொல்றது. ஒருத்தர் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவரை புகழணும்னா ரெண்டு பேரை தான் நேருக்கு நேர் புகழலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த ரெண்டு பேர் யாருன்னர், தெய்வத்தையும் குருவையும் தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்போ லலிதா சஸ்நாம விஷ்ணு சஸ்நாம இந்த ஸ்துதி அந்த ஸ்துதி எல்லாம் பண்ணுறோம், காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மகாவிஷ்ணு அம்பாள் முருகன் பிள்ளையார் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். தெய்வ சந்நிதியில் போய் தெய்வத்தை நேருக்கு நேர் நாம முகஸ்துதி நேரையே பண்ணலாம். அதே மாதிரி குருவையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், குருவை நாம ஸ்தோத்திரம் பண்ணலாம். தெய்வம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, நமக்கு நேர பிரத்யட்சமாக தெரிகிறாப்புல இல்லை, இந்த பிரத்யட்சமாக தெரியவர் குரு, இந்த பிரத்யட்சமாக தெரியவர்கள் குருவை தான் நேருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதே மாதிரி உறவுக்காரால புகழணும் அப்படின்னா எப்படி புகழணும், அவளை நேருக்கு நேர் புகழப்படாதான் புகழணும். அந்த நாம் அவளை சந்தோஷமாக பேசுகிறோம், அவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோம்னு அந்த உறவுக்காரா காதுக்கு போகிறாப்புல இன்னொருத்தட்ட சொல்லலாம். அதாவது நேருக்கு நேர் புகழப்படாது, யார் மூலியமாவானும் அவள் காதுக்கு போகிறாப்புல புகழலாம். அதே மாதிரி வேலைக்காரால எப்போ அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னாக்க அவள்கிட்ட வேலையெல்லாம் வாங்கின்றதுக்கு அப்புறம் புகழணும். அந்த புகழ் தான் அளவாக புகழணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்காக ஒன்றை போல கிடையாது, இன்னுமே நீ செஞ்சாப்பில் வேலை யாரும் செய்ய மாட்டா, நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாக்க உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கர்வம் வந்துடும், ஓ இனிமே நம்மளை நம்பி தான் இவர் இருக்காராக்கும் எஜமான் அப்படின்லாம் வந்துடும். அதனால சாஸ்திரம் நினைச்சுருதுன்னு வேலைக்காரால புகழ் புகழாதே இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், இவன் என்ன சொன்னாலும் நம்மளை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார் அப்படின்னு அதுவும் நெகட்டிவாக இம்பேக்ட் இருக்கும். ஸோ அப்படியும் விட்டுறப்படாது, அதுக்காக ஒரேடியாக அவாக்க ஆஹா ஊகுன்னு புகழ்ந்துடப்படாது. அதனால புகழ் அளவாக புகழ், அதுவும் எப்போன்னு வேலையெல்லாம் முடிஞ்சப்புறம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி மூணு பேருக்கு சொன்னது, கடைசியாக நாலாவதாக என்ன பண்ணின்னுது, தாம் பெத்த குழந்தைகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் புகழப்படாது அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னர், ஏன் குழந்தைகள் என்ன புகழப்படாதா அப்படின்னா, இந்த காலத்தில் வேணால் ஆர்கியூ பண்ணலாம், இது சாஸ்திரம் ஏன் இப்படி சொல்லித்தின்னர், உன் குழந்தைய நாமளே புகழ்ந்துன்னு கொண்டாடினோம்னா என்ன பண்ணும்னர், அந்த குழந்தை உருப்படாத போயிடும். நம்ம குழந்தைகள அடுத்தவா புகழறாப்பில் நாம் வைக்கணும், அதுக்கு தயார் பண்ணணும், அந்த குழந்தைகளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு வினயம் வரணும் அடக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. ஏதோ ஒரு காரண காரியங்களோடு தான் சொல்கிறது, இதில் குதர்க்கிறதுக்கு வேலை இல்லை. அப்படி சாஸ்திரமே தன்னோட குழந்தைகளை நேருக்கு நேர் புகழாதுன்னு சொல்கிறதுனால அதைத்தான் நீங்கள் பிரமாணமாக வச்சுன்னு பெரியவா சொன்னால், உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளை வாசிப்பை நீங்களே இப்படி சபையில் எல்லாருக்கும் சொல்லலாமா புகழலாமா அப்படின்னு சொல்ல அவரும் அதை நியாயமாக ஏற்றுண்டு. பெரியவாள்கிட்ட தான் பல பேர் பல சந்தர்ப்பங்களை திருப்பி திருப்பி வரா பல விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, இதனால உலகத்துக்கு பல விஷயங்கள் தெரியும், பல மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். திருப்பயணம் பஞ்சாபகேஷ பகதூர் அப்படின்னு ஹரிக்கதையெல்லாம் ரொம்ப பிரசித்தமான அந்த காலகட்டத்தில், ஒரு சங்கர ஜெயந்தியும் போது அவரை கூப்பிட்டு பகவத்பாதாள் சரித்திரத்தை சங்கர விஜயத்தை ஹரிக்கதையில் பண்ணி கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லி திருப்பயணம் பஞ்சாபகேஷ பகவதர்கிட்ட சொன்னான். அவர் சொன்ன, எனக்கு சங்கர விஜயம் சொல்லி பழக்கம் இல்லை, அதுவும் ஹரிக்கதையா அப்படின்னு சொல்ல பெரியவா இல்லை தயார் பண்ணி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப சிரமப்பட்டு விஷயங்கள்லாம் சேகரித்து அஞ்சு நாள் பிரமாதமாக வந்து கும்பகோணம் மடத்தில் ஹரிக்கதையாக சங்கர விஜயம் சொன்னார். அவருக்கு தோடாகுடா முதலான சன்மானங்கள்லாம் பண்ணி பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாம் ஒவ்வொரு கலையும் வளர்க்க, ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்த, ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள நல்லதெல்லாம் வெளிக்கொண்டதுக்கு பெரியவா எப்படி இல்லாம் அந்த வயசுலேருந்தே அந்த காலகட்டங்கள்லேருந்தே தன்னோட அவதார திருப்பணி ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி மாடர்ன் சயின்ஸ் எல்லாமும் விஞ்ஞான அறிவிலும் பெரியவாளுக்கு மிஞ்சின இன்னொரு விஞ்ஞானே சொல்ல முடியாது. முதல்லையே சொன்னோம், பெரியவா ஸ்கூலில் படிக்கிறதையே திண்டிவனம் ஸ்கூலில் படிக்கிறதே அவரோட வாத்தியாரான சாமிவேல் அப்படிங்கிறவர் சுவாமிநாதனை பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னு முன்னாலேயே பார்த்தேன், இவன் பெரிய பிற்காலத்தில் சயின்டிஸ்டாக வருவன் அப்படின்னு எனக்கு தோன்றது. அதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத பிற்காலத்தில் அது நிரூபணமாச்சு நமக்கு தெரிஞ்சுது. பெரியவா கும்பகோணத்தில் இருக்கிறதே கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர்,
ராஜகோபாலையர் அப்படின்னு பெரிய மகாமேதர். அவர் பெரியவாளோட இந்த மேதாவிலாசத்தெல்லாம் கேள்விப்பட்டார். அவருக்கு பெரியவாளை வந்து நேராக பார்க்கணும்னு ஆசை. ஆனாலும் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அந்த வைதிக ஆச்சார அனுஷ்டானப்படி இருக்கிற பெரியவாள்கிட்ட வந்து நேருக்கு நேர் வரத்துக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. பெரியவா தன்னை அங்கீகரிப்பாளோ தங்கிட்ட சரியாக பேசுவாளோ மாட்டாளோ அப்படின்லாம் ஒரு தயக்கம். அதனாலே பல நாள் வராது இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படியோ மனசை தேத்தின்னு வந்தே ஆகணும் அப்படிங்கிறப்பல வந்தார். வந்து பார்த்தா அப்புறம்தான் பெரியவாளோட சௌலபியம் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பல நாள் வந்து 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 பெரியவாள்கிட்ட பேச ஆரம்பித்தார். பெரியவாளோட அளவிலா வந்தார். அப்படி அளவிலா வேணுங்கிறது ஃபிசிக்ஸை பற்றி பெரியவா பல அபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி இந்த ராஜகோபாலர் ப்ரொஃபஸரோட பேசின்னுக்கிறது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பெரிய மேதர் மாணிக்க நாயகர் அப்படின்னு பேர். அவர் முன்னாலேயே பெரியவாள்கிட்ட அடிக்கடி வரவர். அவர் ஒரு நாளைக்கு வந்திருந்தார். இந்த ராஜகோபாலன் யாருன்னு தெரியாது. இந்த மாணிக்க நாயகரை வந்திருக்கிட்டே பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். உனக்கு இவரை தெரியுமோ அவருக்கு உன தெரியுமோ அப்படின்னு. உடனே இவர் தான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ராஜகோபாலன், இவர் தான் பெரிய மேத்தமேட்டிஷியன் மாணிக்க நாயகர் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். கற்றாரே கற்றாரே காமரூர் அப்படிங்கிறப்பல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசின்னு இருந்தா. அப்படி இருக்கிறது வானசாஸ்திரத்தை பற்றி பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணா பண்ணா அப்படி ஒரு பல விஷயங்களை சொன்னான். காலேஜிலேருந்து டெலஸ்கோப்லாம் கொண்டு வர சொல்லி டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காமிச்சு இந்த வானசாஸ்திரத்தில் பல விஷயங்களை சொல்ல 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 இந்த மாணிக்க நாயகர் ராஜகோபாலையர் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ராஜகோபாலேஸ்வரர், நாங்கள்லாம் ஆனால் ஏதோ ஸ்கூலில் காலேஜ்லாம் படித்து குடிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் பேசுகிறோம், ஆனால் பெரியவாளை பார்த்தா இப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு உள்ளே இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள ஒரு மடத்தில் உட்காந்துண்டு இந்த வயசில் எப்படி இத்தனை விஷயங்கள்லாமும் இந்த மாடர்ன் சயின்ஸில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்க. இப்போ பெரியவா சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லிக்கிட்டே தான் மாடர்ன் சயின்ஸ்லாம் சொல்லியிருக்கு, இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் அதில் பெரியவா நிரூபணம் பண்ணி காமிச்சா. இப்படி இல்லாம் தன்னோட மேதாவிலாசத்தை சின்ன வயசுலேருந்தே பரிணமிக்க ஆரம்பிச்சுது. இன்னும் ஒவ்வொரு துறையில் வந்தவாள்லாம் எப்படி இல்லாம் வியந்து கொண்டாடியிருக்கா. அந்தந்த துறையெல்லாம் பெரியவா என்னென்னலாம் தன்னோட விலாசத்தை மேதாவிலாசத்தை காமிச்சான்னு பிற்காலத்தில் பின்னால் வர நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்க்க போகிறோம். காசி யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டா. நமது சனாதன மதத்தில் நமது பாரத தேசத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது காசி யாத்திரை. அவசியம் வாழ்க்கையில் இந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் பண்ணியே ஆகணும். ஒரு தரமானும் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும். எத்தனையோ நதிகள் இருக்குது, எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குது, எத்தனையோ குளங்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த கங்கைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா திருமூர்த்திகளோடு சம்பந்தப்பட்டது இந்த கங்கை. இந்த கங்கை விஷ்ணுவோட பாதோதகம். வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா ஆகாசத்தை அளக்கிறதே தன்னோட திருப்பாதத்தை தூக்கி வச்சோன்னு பிரம்மா என்னவனினர் தன்னோட கமண்டலத்தில் இந்த தீர்த்தத்தினால விஷ்ணு பாதத்தை அபிஷேகம் பண்ணினர். அப்படி அபிஷேகம் பண்ண தீர்த்தம்தான் ஒரு பெரிய நதியாகவே பிரவாகமாகி தேவலோகத்தில் ஓடிந்தது. அது ஆகாச கங்கை அப்படின்னு வானுலகத்தில் ஓடிந்துக்கிறது தான் பிற்காலத்தில் ரகுவம்சத்தில் வந்த பகீரதன்கிற ராஜாவோட பிரார்த்தனைக்கு தபஸ்னால பூலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி விண்ணுலகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு வந்த ஒரு நதி அப்படின்னா இந்த கங்கை. பரம பவித்திரமானது, அது விஷ்ணு பாதோதகம். பகவானோட பாத தீர்த்தம் அப்படின்னா அது எவ்வளோ பவித்திரமாக இருக்கும், அது விஷ்ணுவோட பாதோதகம். பிரம்மாவோட கையில் இருந்த தீர்த்தம், அதனால் பிரம்மாவோட கைப்பட்ட தீர்த்தம். இதுக்கு மேலே இந்த பிரம்ம விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்திகளில் மூணாவதாக இருக்கிற பரமேஸ்வரனோட சிரசில் இருக்கிற தீர்த்தம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருக்கொத்தும்பி பூயேறு கோனும் புரந்தரனும்
நட்பு அமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பலவல் தேனார் கமலமே சென்றூதாய் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவரு தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதுமில்லாது என் பற்றரனான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி வைத்து
அடுத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே செங்கூதாய் கோத்தும்பி வித்தக தேவர்க்கே செங்கூதாய் கோத்தும்பி சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவரியோ சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் அனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்ற இவையிரண்டில் மயக்கருத்த கருணை கடலுக்கே மரணம் பிறப்பு என்ற இவை இரண்டில் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் நாயற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தங்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி வன்னெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கண்ணஞ்சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவள் பொன்னங்கழலுக்கே அம்பலவள் பொன்னங்கழலுக்கே தில்லை அம்பலவள் பொன்னங்கழலுக்கே சென்று
பூதாய் கோத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாதன் செய்வணிகள் கொண்டருளும் சீயேதுமில்லாது என் செய்வணிகள் கொண்டருளும் தாயானையே சர்க்கே செங்கூதாய் கோத்தும்பி தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்குற்றேதான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைவையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டில மேல் வானும் திசைகளும் மாகடலும் ஆயவீரான் தேனுந்து சேவடிக்கே செங்கூதாய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாதன் கழிவந்தவான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளபிரானுக்கே செங்கூதாய் கோத்தும்பி பொய்யாத செல்வத்தே புக்கழுந்தினாள் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னாருயிரே அம்பலவா ஆறுயிரே அம்பலவா என்ற வந்தன் செய்யார் மலரடிக்கே செங்கூதாய் கோத்தும்பி தோலும் துகிலும்
குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்கவளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி கள்வன் கடியன் கலதியவன் என்னாதே வள்ளல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதுயரு ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி பூமேல் அயனோடு மாலும் புகழறிது பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேல் இருமாக்க பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பிரிவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வாழ்ந்தங்கு தேவர்களும் காணாமலர் அடிகள் தேன் தங்கு தித்தித்து அமுதூரி தான் கழிந்தங்கு ஊந்தங்கு நின்றூருக்கும் உத்தர கோசமங்கே போந்தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போந்தங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம். கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே குரு
பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.